ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹண்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 35 minutes இருக்கு. இந்த படத்தை ஜஸ்டின் லீ டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பில் ப்ரூக், நிக்கோல் கிரானர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு 3 பேரு, அதுல 2 பெரியவங்க, ஒரு சின்ன பையன், ஒரு பகுதியில இருக்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை கடந்த 10 நாள்ல கொண்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அதை தடுக்கிறதுக்காக களையறங்குறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அங்க போய் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அங்க இதை விட மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றத. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணி இதை சால்வ் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்ற அளவு பெரிய விஷயமா எதுவுமே கிடையாது. தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்லாம் இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்திருப்போம். பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் தான் ஓரளவு ஓகேவா பண்ணிருக்காரு. மத்த எல்லாமே பயங்கர கேவலமா பண்ணிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் சுத்தமா ஒருத்தர் கேரக்டர் கூட ஒழுங்கா எழுதாதனால யாரோடய நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா படம் பாட்டுக்கு போது போது போய்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்னு கிரிஞ்சா எடுத்து வச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் பாத்தீங்கன்னா அப்பட்டமா, உப்புமா படத்தை விட கேவலமா இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ போன் கேமரால கூட இதை விட நல்லா எடுக்கலாம் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமும் அதே மாதிரி தான் இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓரளவு பாத்தீங்கன்னா எந்த சீனுமே புதுசா இல்ல. எல்லாமே நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீனா தான் இருக்கு. அதனாலே சுத்தமா சுவாரஸ்யமே இல்ல. இவங்க ரைட்டிங்னு ஒன்னு எதனா பண்ணிருந்தாங்கன்னா அந்த படம் அட்லீஸ்ட் எதனா ஒன்னு பாக்குற மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணல. ஜஸ்ட் லைக் தர் போய் எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. யாருக்கெல்லாம் ஒரு பிளாரஜன படம் பார்க்கணுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.